அரியணை ஏறும் அன்னத் தமிழை வணங்கி வாழும் வேளும் விளையாடும் வானத்தில் புலிக்கொடி அசைந்தாடும் வரலாறும் பண்பாடும் கருவாகும். எங்கள் பெரியப்பா உள்ளிட்ட அப்பாக்களுக்கும் எங்கள் பெரியம்மா உள்ளிட்ட அம்மாக்களுக்கும் மாமா சிற்றப்பா மச்சான் உறவுகளுக்கு இந்த மான தமிழ் பிள்ளையின் மூத்தமிழ் வணக்கம். ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பண்ணாச்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி எங்கள் அக்கா தங்கையரே எதிர் இங்கு வரலாமா எங்கள் அக்கா தங்கையரே எதிர் இங்கு வரலாமா எங்கள் மண்ணை ஆள நினைத்தால் வேங்கை நாங்கள் விடலாமா என்ற பாடல் பாடி புரட்சி செய்தான் ஈழ நிலத்தில் குட்டிக்கண்ணன். இன்று என் பெரியப்பா சீமானோடு அறிவாயிலும் இயந்து நிற்கின்றேன் உங்களின் எளிய பிள்ளை கோத்தகிரி தமிழவன். இன்று நாம் தமிழர் புதிய அத்தியாயத்தை தொடங்கி உள்ளது. நேற்று வரை அரசியல் அயோக்கியர்களின் கூடாரமாய் இருந்தது. நேற்று வரை படிக்காதவர்களின் தொழிலாய் இருந்தது. அண்மை காலமாய் என் உயிர் அண்ணன்கள் மாமாக்கள் பெரியப்பாக்களின் வருகையால் புத்துயிர் பெற்றது. ஆம், படித்தவர் நிறைந்த சபையாயின அரசியல் மேடை. அந்த படிப்பு இளங்கலை முதுகலை பொறியியல் சட்டம் பொருளாதாரம் மட்டுமல்ல, இம்மனத்தின் இயற்கை வேளாண்மை பண்பாடு மொழி திறன் அரசியல் போன்ற வரலாற்றை தோண்டி எடுத்து படித்து முடித்து அரசியல் சபையை நாகரிக சபையாக்கினார்கள். இன்று எம்மை போன்ற இளந்தலைகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய மூத்தோர் வரலாற்றை எமக்கு கற்றுத்தந்தனர். யாம் வரலாற்றை படைப்பதற்காக ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் வகுப்பறையில் தொடங்குகிறது என்கின்றனர். ஆம், எம் தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் இந்த மேடையில் இருந்து தொடங்குகின்றது. இக்கூட்டம் எம் விருப்பை காட்ட அல்ல, என் நிறுத்தி இழந்த அழுத்தம் சுடர் நெருப்பை காட்ட. சிலர் கேட்கின்றனர், சீமான் தமிழுக்கு என்ன செய்தார் என்று. நான் சொல்கிறேன், ஈவேரா அண்ணா போன்ற திராவிட தலைவர்களையும் சிவாஜி ஜான்சி ராணி போன்ற ஆரிய தலைவர்களையும் மட்டுமே அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிரின்
எம் சோழர் பேரரசு விழுந்து 800 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. மீண்டும் தமிழர் பேரரசு உண்டாகும். அன்று உலக தமிழர்களுக்கு ஒரு விடிவாகும். இங்கெல்லாம் தமிழன் ஒருவன் அறத்தின் பால் நின்று ஆட்சி செய்வான். உலகத்தீரே பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை. ஆனால் இந்த திராவிடம் சொல்லி கொடுத்த பெண் விடுதலை என்ன என்றால் தாய் இருப்பதை தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்த தாய் பொட்டு கட்டி தாயாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த திராவிடர்களிடத்தில் தமிழர் தாயே. அது என்ன பொட்டு கட்டி தாயே? அது தேவதாசிகளுக்கு மட்டுமே கட்டப்படும் தாயே. ஒருபோதும் தமிழர் தாயே அல்ல. இன்றைய துறை உலகம், இலக்கிய உலகம், சமூகம் சார்ந்த துறையில் பெண்ணுக்கு சமமான இடம் அளிக்கப்படவில்லை. திரைப்பட கவிஞராக எங்கள் அம்மா தாமரையை தவிர உங்களால் யாரையும் கூற முடியும். இதற்கான காரணம் அறிந்தவரே உண்மையான புண்ணியம் பேசும் தலைவன். ஒன்று எம் தேசிய தலைவர், இரண்டு எம் பெரியப்பா சீமான் அவர்கள் எடுத்து காட்டார்கள். துறைத்துறையில் பெண்ணுக்கு சமமான இடம் அளிக்கப்பட்டிருந்தால் இன்று என்ன நடந்திருக்கும்? பெண்ணின் பார்வை என்ன என்று ஒரு ஆண் அறிந்திருப்பான். சமூகம் சீரழிந்து இருக்காது. பாலியல் வன்புணர்வு குறைந்து இருக்காது. அடிதா அவளை என்று எந்த கொம்பனும் எழுத அஞ்சுவான். நாடகங்களில் வீழ்ந்து போன சமூகமாய் என் சமூகம் இராது. நாட்டு மக்கள் பலம் பெற்றிருப்பர். எங்கள் ஐயா வைரமுத்து ஒரு பாடல் பாடியிருப்பார். ஒரு புரட்சி செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது. இங்கு கண்ணகி சிலைதான் உண்டு, சீதைக்கு சிலை கிடையாது என்று. பெண்கள் போராட இடம் தந்தது என் தமிழ் சமூகம். அதை தடுத்து அவளை அடிமைப்படுத்தியது ஆரியமும் திராவிடமும். ஆரியர்களே, ஆரியர்களே, சாந்தி ராணிக்கு அடுத்து உங்களால் ஒரு பெண் போராளியை கூற முடியுமா? நாங்கள் சொல்வோம்டா, எங்கள் தேச விடுதலைக்காக எங்கள் தலைவர் படி 50% மேற்பட்ட மரத்திய முதற்கொண்டு இந்த எடப்பாடியால் கைது செய்யப்பட்ட நர்மதா திவ்யா வரை பொருந்தும். அவர்களை வளர்த்தும் பார்த்தும் காத்து நின்றதாக என் தமிழினம். பெண்ணியத்தில் கண்ணியம் உண்டு, கண்ணியம் உண்டு, காவலும் உண்டு, கண்ணீரும் உண்டு, கருணையும் உண்டு, முடிவில்லாத பாசமும் உண்டு. தமிழினத்தின் வீரங்கிகளும் துப்பாக்கிகளும் கொலை நிகழ்த்தும் குண்டுகளை மட்டும் பிரசவிக்காது. மாறாக அவை அன்பையும் ஈரத்தையும் பாசையும் பாசத்தையும் பிரசவிக்கும். பகையே நீயும் வா, என்னிடத்தின் அறத்தினை வா. என்னை போன்ற மாணவர்கள் 12 ஆண்டுகள் படித்து மருத்துவராகலாம் என்றால் எங்களின் கனவை மத்திய மாநில அரசுகள் சாவுமணி அடிக்கின்றது. குழந்தைகளை வைத்து போராடுவது ஃபேஷன் என்கிறார்கள் நம் நாட்டை ஆள்பவர்கள். என்ன செய்ய? எங்கள் உறவுகளை குற்றம் சொல்லி ஒன்றுமில்லை. திருடன் சாவில் திருடன் கையில் சாவு கிடைத்தது போல அறமற்றவர்களின் கையில் ஆட்சி. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்வி. வீரம், அறிவு, கொடை, விடா, முயற்சி இந்த நான்கும் வேந்தர்களின் இயல்பாகும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி செய்பவர்கள் இப்படியாக இப்படியா இருக்கின்றார்கள்? காலை பார்த்த உடனே விழுந்து விடுவது, எல்லாத்தையும் அடமான வைத்து விடுவது. என் பெரியப்பா சீமான் இன்று ஆண்டு இருந்தால் கதிராமங்கலம் கதருமா, நெடுவாசல் அழுமா? என் அப்பா ஒரு மிக சாதாரண கூலி தொழிலாளி. ஒரு வீட்டுக்கு போய் வண்ணம் பூசினாரா எங்க அப்பாக்கு கூலி. எங்க அம்மா காடு மேடெல்லாம் கடந்து பூச்சி கடிய வாங்கி இளவரிச்சாதான் எங்க அம்மாக்கு கூலி. இந்த நிலையிலேயே எனக்கு தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்த்திருக்காங்க.